அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களை, இன்று மேற்கத்திய நாடுகளிலும் அமெரிக்காவிலையும் அதிகமாக இந்த ஹாலோவீன் அப்படிங்கிற ஃபேஸ்ட் கொண்டாடப்படுகிறது. இது என்ன, எப்படி, இதனுடைய பின்னணி என்ன, இதற்கும் கேத்தலிக் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம், கிறிஸ்டியன்ஸ் இதை நம்ம கொண்டாடலாமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலையும் இது வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து கூட நம்முடைய ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தவங்க இந்த கேள்வியை கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதனால இந்த ஹாலோவீன் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா சுருக்கமா உங்களுக்கு புரிகிற விதத்துல எடுத்து சொல்லலான்னு இந்த காணொலியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறேன். அன்பு மக்களை, புதுசாக காணொலிக்கு வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த காணொலி நீங்க பிடிச்சது மாதிரி இருக்குது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம், இதை மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப குழுக்களில் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப காணொலிக்குள்ள முழுதாக போகலாம். அன்பு மக்களை, காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வர 2 மறித்த ஆன்மாக்களுடைய நாளாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஆனால் யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் ஃபாதரை பார்த்து கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கீழே இப்போ தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆன்மாக்களினுடைய பெயரை அனுப்புங்க. கண்டிப்பாக என்னுடைய திருப்பலில் உங்கள் அனைவருக்காக நான் ஜெபித்துக்கொள்வேன். இதுக்கு காசுலாம் அப்படிலாம் கிடையாது, ஃப்ரீ. இது யாருக்காக அப்படின்னா, முடியாத ஆட்களுக்கு, உங்களுடைய பங்கு தந்தையோ அல்லது உங்களுடைய பங்கிலேயோ போய் பார்த்து கொடுக்க முடியாதவர்கள், இந்த சிறிய முயற்சியை மேற்கொண்டாவது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மக்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள், அவருடைய ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அன்பு மக்களே, ஒரு சில வேளையில் இந்த ஹாலோவின் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம், அதனால ஒரு சில படங்களை காண்பிக்கிறேன். இந்த திருவிழாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வித்தியாசமான வேடங்கள் அணிந்து ஒரு ஃபன், ஒரு ஜாலியா, ஒரு எல்லாரையும் பயங்காட்டிட்டு வச்சுக்கிட்டு. இன்னைக்குல இந்த மேற்கத்திய நாடுகளையும் அமெரிக்காவிலையும் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகள் போகும்போதே இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் அணிஞ்சிட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அதிகமாக இன்று இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிதானே, பாருங்க இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கா? அன்பு மக்களே, இந்த போட்டோக்கெல்லாம் பாத்தீங்களா, பயமா இருந்துச்சா? நிறைய பேர் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி வந்திருப்பாங்க, நிறைய பேர் ஒரு மாதிரி எலும்பு கூடு அல்லது வித்தியாசமா ஒரு பயங்காட்டுற மாதிரி ஒரு ஹாண்டிங்கான ஒரு உருவத்தோடு இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு 4-5 உங்களுடைய குழந்தைகளும் அம்மா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி தாங்க, நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இது இந்தியாவை வேகமாக ரீச் ஆயிரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சரி, அன்பு மக்களே, இந்த ஹாலோவீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துருவோம். சரியா, ஹாலோ, நம்ம அவர் ஃபாதர் ஜெபத்தில் பழைய இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் ஹாலோட் பி த நேம். அந்த ஹேலோ அப்படிங்கிறது தான் இப்போ புது தமிழ், புது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹோலி பி தை நேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹேலோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு லிட்ரல் ஆங்கில வார்த்தை மீனிங் என்ன அப்படின்னா, ஹோலி. ஹோலி ஈன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஈவ், ஹோலி ஈவ். இந்த ஹோலி ஈவ் எதுக்கு அப்படின்னா, அக்டோபர் 31 ஹோலி ஈவ் ஹாலோவன் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. அப்போ நவம்பர் 1 என்னது, ஆல் செயின்ஸ் டே. அப்போ இந்த ஆல் செயின்ஸ் டே உடைய ஒரு ப்ரிப்பரேஷனாகத்தான் இந்த ஒரு நாள் அக்டோபர் 31 இந்த பகுதியில் கொண்டாடப்படுகிறது. நமக்கு தெரியும், நம்ம ஊர்லலாம் இப்போ திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னா, 10th 9th தேர் எடுக்கிறது, சப்பரம் எடுக்கிறது. ஏன்னா மறுநாள் காலைக்கு முந்தின நாள் இரவே ஒரு உற்சாகமான ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறதான் இருக்குது. அப்போ இது நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், கிறிஸ்மஸ் ஈவ், நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நாளைக்கு ஆல் செயின்ஸ் டே, அதுக்கு முந்தின நாள் ஈவ், அதுதான் இந்த ஹாலோவீன் டே அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு தான் லிட்ரல் மீனிங். அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இங்க ஐரோப்பா கண்டத்துல, குறிப்பா இப்ப இந்த இத்தாலியில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள் எங்க பார்த்தாலும் இந்த பூசணிக்காய் வச்சு பண்றது, ரொம்ப பயங்கரமான சிலந்திகள், அப்புறம் அச்சுறுத்த விதமான ஒரு விதமான ஹாண்டிங் பேய்கள், அந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் எல்லா கடைகளையும், ஈவன் நான் போற ஒரு ஜிம்மு, இது எல்லா இடத்துல இன்னைக்கு இதுதான் இருக்கும் பத்திடுங்க. ஏன்னா இங்க இந்த 3 நல்லா கொண்டாடுவாங்க, நம்மளை விட அதிகமா கொண்டாடுவாங்க, குறிப்பாக இன்னைக்கு, அப்புறம் நாளைக்கு, நாளை மறுநாள். நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆல் செயின்ஸ் டே, நாளை மறுநாள் என்னன்னு தெரியும், ஆல் சோல்ஸ் டே. அப்ப இந்த 3 இங்க அரசு விடுமுறை, பள்ளிகள், கல்லூரிகள், ஈவன் வர்த்தக மையங்கள், கடைகள் எல்லாமே இங்க விடுமுறை, மக்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். சரி, இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்னா, ஹாலோவீன் டே தானே, செயின்ஸ் டே தானே, செயின்ஸ் மாதிரி இவங்க ட்ரெஸ் பண்ணி கூட இதை பண்ணலாமே, ஏன் அச்சுறுத்தும் விதத்துல பயங்காட்டுறது மாதிரி, அல்லது சூப்பர் ஹீரோஸை ஏன் இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு கேள்வியா வரணும். வந்துச்சா, வரலன்னா இப்ப அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹாலோவீன் டே அப்படிங்கிறது இங்க இப்பும் கொண்டாடப்பட்டது அல்ல, மாறாக 2000 ஆண்டுகளாக
இந்த ஐரோப்பிய மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்பதற்கு முன்பாகவே இந்த பகுதியில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் நம்ம கொஞ்சம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக அயர்லாந்து, இங்கிலாந்து, ஒரு பார்ட் ஆஃப் பிரான்ஸ், இந்த பகுதி மக்கள் இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இவங்களுடைய அறுவடை காலத்தினுடைய கடைசி நாள் இந்த அக்டோபர் 31. அப்போ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பூசணிக்காவை கொண்டு வந்து வச்சு அவங்க அதை ஒரு பெரிய செலிப்ரேஷனா கொண்டாடுறாங்க. அதே வேளையில ரெண்டாவது ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த இருள் என்பது அதிகமாகி வெளிச்சம் என்பது குறையக்கூடிய ஒரு காலச்சூழல். அதாவது வேற ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா விண்டர். அதனாலதான் நீங்க இப்போ நீங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் இந்தியாவுக்கும் இங்க இத்தாலிக்கும் 3.5 மணி நேரம் தான் வித்தியாசம், இனி 4.5 மணி நேரம் வித்தியாசம். ஏன்னா அங்க டைமே அப்படி மொத்தமா சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இது ஏறக்குறைய ஈஸ்டர் வரைக்கும் போகும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்களாக ஐரோப்பியர்கள் மாறுவதற்கு முன்பாகவே இந்த நாளை அவர்கள் திருவிழாக்களாக கொண்டாடி இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. என்ன எண்ணம் அப்படின்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்குமான அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே போல இந்த அக்டோபர் 31 அவங்க அதிகமாக அந்த காலத்துல அவங்க நம்பினது என்ன அப்படின்னா, இறந்தவர்களும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சந்திக்கிற ஒரு நேரம், இந்த நேரத்துல பல ஆவிகள் அசுத்தாவிகள்லாம் வெளியே சுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இங்கு இருந்த ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன பிறகு அதை ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவலா மறந்து, சரிதானே, மறந்து அது அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி திரும்பியும் இதை அங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஹாண்டிங்கான இமேஜ் எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க நம்பினது என்னது, இந்த நாள்ல அசுத்தாவிகள் வெளியே வரும், அவங்கள விரட்டணும் அப்படின்னா நம்மளும் அசுத்தாவிகள் போல ஹாண்டிங்கான இமேஜஸ் எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அசுத்தாவிகள் நம்மளை பார்த்து பயந்து ஓடிரும் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. அதை மீண்டுமாக அவர்கள் எடுத்துட்டு வராங்க. அப்ப இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம், பதர் இதெல்லாம் ஒரு திருவிழாவா, இதெல்லாம் கொண்டாடணுமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை இதை 8வது 9வது நூற்றாண்டுகளை சரி செய்து விட்டது. அந்த பேகன் திருவிழாவை மாற்றி இது புனிதர்களுக்கான திருவிழா அப்படின்னு சொல்லி சரி செய்து விட்டது. ஆனால் நாளடைவில் இந்த ஐரோப்பிய மக்கள் கிறிஸ்தை விட்டு விலக ஆரம்பித்த பிறகு இவர்கள் அந்த அவர்களுடைய மூலத்திற்கு சென்று எங்களுடைய முன்னோர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அதே போல நாங்கள் இதை கொண்டாடுவோம், இது ஒரு ரிலிஜியஸ் ஃபீஸ்டா வேண்டாம், எங்களுக்கு மாறாக இது ஒரு செக்யூலர் ஃபீஸ்டாக நாங்கள் இதை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஐரோப்பியத்திலையும் கிறிஸ்தவம் இருக்கு, அமெரிக்காவில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, குறிப்பாக கேத்தலிக் சர்ச் இன்னைக்கு அமெரிக்காவில் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் தான் இன்னைக்கு கேத்தலிக் ஃபெய்த் ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்களோ அல்லது நாளைக்கு இந்தியாவிலேயே நம்ம இதே போல திருவிழாக்கள்லாம் கொண்டாட ஆரம்பிக்கணும்னா, சர்ச் நமக்கிட்ட சொல்ற அந்த அட்வைஸ், அந்த ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மாறுவேடங்கள் போடுங்க, காஸ்டியூம் மாத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா செய்யறத ஹாண்டிங்கா செய்யாதுங்க, பயங்கட்டுறது மாதிரி செய்யாங்க, மாறாக நம்முடைய புனிதர்கள் போல, நம்முடைய புனிதைகள் போல, நல்ல மனிதர்கள் போல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது இல்லையா, அதே போல நீங்க செய்யுங்க. புனிதர்களுடைய காஸ்டியூம்ஸை என்கரேஜ் பண்ணுங்க, குழந்தைகளை கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வாங்க, குழந்தைகளை நீங்க கத்தோலிக்க நம்பிக்கையில வளர்த்துடுங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம சர்ச்சை சொல்லுது. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம்.